கண்டிப்பா கேரண்டியா சொல்றேன், அடுத்து சொல்றேன், இந்த பிரைஸுக்கு எந்த ரிட்டைலர்னாலையும் கண்டிப்பா கொடுக்க முடியாது. என்னதான் நீ கணக்கு காமிச்சாலும் என்னதான் பெருசா காமிச்சாலும் பிரைஸ் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ட்டு நீங்க நம்மளோட பயாஸ் தான் உங்களுக்கு வந்து நேம் வரும். உங்களுக்கு அப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் தாராளமா நீங்க எந்த ஷாப்ல இன்னது பிரைஸ் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு சிலவங்க எங்களை மாதிரி தெரியாதவங்க என்ன ஏதுன்னு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி வரவங்க நீங்க ஸ்டார்ட் ஃப்ரம் சிங்கிள் ஃபேன் ரெடிட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3000 இருந்து ஸ்டார்ட் ஆகும். 3600 இருந்து டிரான்ஸ்போர்ட்ல கேட்பாங்க பண்ணிக்கலாம். சோ வித் உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஆப்ஷனோடய நம்ம போட்டுக்கலாம். அண்ட் உங்களுக்கு லேப்டாப் பத்தி மட்டும் தனி செக்மெண்ட் வேணும்னு நினைச்சிக்க அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நம்ம சேனல் மூலமா வந்து பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட்டோ ஆஃபரோ காம்ப்ளிமெண்டோ ஏதாச்சும் ஒன்று அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம். கண்டிப்பாக என்ன பண்ணலாம் பிரதர்? மற்ற பக்கம் நீங்கள் கம்பேர் பண்ணாலும் சரி, நம்ம ஷாப் நான் தான் ஓப்பன் அதில் சொல்கிற ஒன்றுமே இல்லை. ஓகே, கொடுக்க ப்ரைஸ்லேயே அவங்க தெரிஞ்சுப்பாங்க. சரிங்க, ஸ்டார்ட் ஃப்ரம் உங்களுக்கு 4300 என்ட்ரி மாடல். அந்த இந்த வீடியோ லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சகடு பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஓப்பனாக சொல்கிறேன், நீங்களே இவ்வளோ வீடியோஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. கோயம்புத்தூரில் இவ்வளோ ஸ்டாக் வச்சு பண்ணுறதுல நம்ம தான் வந்து ரெண்டரிங் அந்த மாதிரி செக்மெண்ட்டில் நீங்கள் கேமிங் செக்மெண்ட்டில் நீங்களுக்கு லேக்னஸே வராதுன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி செக்மெண்ட்டில் போகலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில். ஸோ இது உங்களுக்கு வெயிட் நீங்கள் வேணுங்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கேமிங் சேர்ஸ் ரெடி ஸ்டாக்ல இருக்கு. அழுதுங்க பிரதர், அழுதுங்க, அவ்வளவுதான் பிரதர். பார்த்து பார்த்து இருச்சுன்னா ஆ அவ்வளோதான் ப்ரோ, செம்ம சூப்பராக பயங்கரமாக போயிட்டீங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் நம்ம எம்கேஜி. இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நல்ல நாள் அப்படின்னு சொல்லி நான் இறைவன் வேண்டி விரும்பி கேட்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி பிரதரோட இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். எது எது ஓரியன்டான கண்டென்ட்டு தெரிஞ்சிருக்கும். அப்படியே இந்த சைட் நீங்கள் பேரலில் வந்து பாருங்களேன். செம்ம சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக நம்ம கோயம்புத்தூர்லேயே ஃபஸ்ட்டாக இப்படி ஒரு இதை பில் பண்ணிக்கிறது நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். ஆக்சுவலாக இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் இது மட்டும் பார்த்துக்கோங்க. ப்ராசஸ் எல்லாமே இருக்குது, உங்கள் ஏஎம்டி ஆகட்டும் அல்லது இன்டெல் ஆகட்டும், அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்எஸ்ஐ இருக்குது. மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மானிட்டர்ஸ் எல்லாமே அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கடையோட பேர் என்ன அப்படின்னா பயோஸ். அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பில்ட் யர் ஓன் சிஸ்டம். அப்படி நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு அப்படியே பறந்துரிஞ்சு இருக்குங்கிறத பாருங்க. ஆக்சுவலாக இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து உள்ளுக்குள்ளே வராரு அப்படின்னா எனக்கு இந்த மதர் போர்டு போட்டால் போதும், எனக்கு இந்த ப்ராசஸர் போட்டால் போதும், எனக்கு இந்த கிராஃபிக்ஸ் கார்டு போதும் அப்படின்னு நீங்கள் எடுத்து வச்சுட்டு இதுக்கு மட்டும் டேரெக்டாக போய் பில்லை போட்டு டக்கு நீங்கள் போய்க்கலாம். ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ எந்த அளவுக்கு ஹியூஜாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ இதில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன ப்ரைஸ் இருக்குது, ஏன்னா எண்ட் ஆஃப் த டே என்ன தான் நீ கணக்கு காமிச்சாலும் என்ன தான் பெருசாக காமிச்சாலும் ப்ரைஸ் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது. ஸோ இது என்னென்ன ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்காங்க பார்த்தவரை என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் டீல் பண்ணிருக்காங்க தாராளமாக வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் நம்ம எம்கேஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை டிங்டாங் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற கூட வீடியோஸ் ஆகட்டும் போஸ்ட் ஆகட்டும் எல்லாமே டக்டாக உங்கள் ப்ரொஃபைல் வந்துருக்கும். கூட அடிஷனலாக வந்து நம்ம ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் ரெண்டுமே உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கும் அன்பு அதன் கூட சொல்லி வேண்டி விரும்பிருக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நேரம் வந்துருச்சு. அப்போலேருந்து பார்த்துட்டே இருக்க மனசு பயங்கரம் விளையாண்டே இருக்காரு. இவரை கொஞ்சம் நேரம் ஓரம் கட்டிட்டு நானும் உள்ளுக்குள்ள விளையாண்டு பார்க்கலாம் நினைக்கிறேன். பிரதர் எக்ஸ்கியூஸ் மீ, அப்படி அப்படி வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு இதை பற்றி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா காட்டுத்தனமாக வச்சுக்கிறீங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் கூலிங் பிசிம்பாங்க. ஓகே, நீங்கள் கார் பைக்கில் எப்படி ரேடியேட்டர் சம்திங் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ சேம் அதே கேட்டகரியில் தான். நார்மல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கேட்டகரியில் உங்களுக்கு ஒரு இதில், அதாவது லிக்விட் கூலரிலே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு இருக்கும் அண்ட் ஆல்சோ ப்ரீபில்ட் இருக்கும். சரி, நம்ம போட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வர லேட்டஸ்ட் பைக் சிக்ஸ் செக்மெண்ட் எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வரும். சேம் அதில் ரேடியேட்டரில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இன்லெட் ஒரு அவுட்லெட் போகிற மாதிரியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஸ்பெக் வந்து பார்த்தீங்கன்னா i7 9th ஜென்ரேஷன் யூஸ் பண்ணிருக்குங்க. சரிங்க, ஸோ இது நேர்லி நாங்கள் பில் பண்ணி நியர்லி 4 to 4.5 இயர்ஸ் ஆச்சுங்க. ஓகே, ஸோ i7 9th ஜென்ரேஷன் அந்த சீரிஸ்ல டாப் எண்ட் சீரிஸ் நம்ம போட்டிருந்தோம். கிராபிக்ஸ் கார்டு 1070 Ti 8GB எடிஷன் வந்து நம்ம போட்டிருக்கோம். அண்ட் ஆல்சோ நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கிற கிட் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் டெக்கோட யூஸ் பண்ணிருப்போம். ஜிபியூ அண்ட் ஆல்சோ சிபியூ ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். பம்ப்ல இருந்து போற வந்து அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்லெட் உங்களுக்கு வந்து ஜிபியூக்கு வந்து ஒரு அவுட்லெட் உங்களுக்கு ஜிபியில் அவுட் ஆகி உங்களுக்கு வந்து அடுத்து ப்ராசருக்கு போற மாதிரி இருக்கும். சரி சரி சரிங்க. ஸோ பிரதர் இப்போ இந்த ஸ்பெக்கெல்லாம் சொன்னீங்க, ஓகே, பட் இருந்தாலும் ஒரு கியூரியாசிட்டிக்காக கேட்கிறேன், இது பில் பண்ண டோட்டல் என்ன பிரதர் காஸ்ட் ஆயிருக்குது? பில் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்லி 4 to 4.5 lakhs வரும் உங்களுக்கு. 1.5 லட்சம் ரூபா கண்டிப்பா. அப்பா 1.5 லட்சம் ரூபாய் தொக்க பில் பண்ணிருக்காங்க. இந்த பயாஸ் இதை பத்தி அப்படியே சொல்லுங்க பிரதர். பயாஸ் மீனிங் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பில்ட் யுவர் ஓன் சிஸ்டம். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் உங்களுக்கு அது டச் அண்ட் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அவங்களே சூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போறோம்னா, ஸோ அவங்களுக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் என்னவோ அதில் வந்து அந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ் நம்ம கொண்டு வரக்காக தான் நம்ம இவ்வளோ பெரிய ஷாப்ஸ் கொண்டு வந்தது. ஓப்பனாக சொல்கிறேன், நீங்களே இவ்வளோ வீடியோஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. கோயம்புத்தூரில் இவ்வளோ ஸ்டாக் வச்சு பண்ணுறதுல நம்ம தான் வந்து பார்த்ததில்ல. அந்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்லும்போது அதை சொன்னீங்க, சூப்பர் மார்க்கெட்லாம் போனோம் அப்படின்னா யாருமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நமக்கு தேவையான நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு ஃபீல் பார்த்தா வரைக்கும் இவங்க உள்ளுக்குள்ளே வந்து ஆடு கஸ்டமர்ஸ் ட்ரீட் பண்ணுற விதம் ரெண்டுமே வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் நான் இன்ட்ரோடக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கஸ்டமர்ஸ் இங்கே வந்து இது பண்ணிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி பிரதர், ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆச்சு பிரதர்? 3rd இயர் முடிஞ்சு 4th இயர் போயிட்டு ப்ரோ. 2018 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது. நம்ம ஷாப்போட அட்ரஸ் எங்கே பிரதருக்கு? ஸோ நம்மளோட ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோப் காலேஜில் வந்துட்டு பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி இருக்கு. ஸோ கீழே வோடஃபோன் ஸ்டோர் இருக்கும், அதுக்கு மேலே பயாஸ் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக கேரண்டியாக சொல்கிறேன், அடுத்து சொல்கிறேன், இந்த ப்ரைஸுக்கு எந்த ரிட்டைலர்னாலையும் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீங்கள் டேரெக்டாக நீங்கள் நம்ம ஷாப்புக்கு வாங்க, ஒரு கொட்டேஷன் வாங்குங்க, வாங்கிட்டு நீங்கள் ஒரு 6 கடையோ 7 கடையோ நீங்கள் வந்துட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ப்ரைஸுக்கு அவங்களால கண்டிப்பாக கொடுக்க முடிஞ்சதுனால நீங்கள் தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம். அதுக்கு கீழே கொடுத்தாங்கனால்
அப்படி இல்லையா நீங்க திரும்ப வாங்க நம்ம நீட்டா உங்களுக்கு வந்து 45 minutesல உங்களுக்கு சிஸ்டம் வந்து நீட்டா ரெடி பண்ணி நீங்க எல்லாமே எடுத்துட்டு போலாம் பின்னத் வீடியோல நாம எதை மேஜரா பார்க்க போறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசி ப்ரோ பிசியோட வந்து அசெம்பிளிங் செக்ஷன் காம்போனன்ட்ஸ் அந்த மாதிரி செக்மெண்ட் வந்து நாம பார்க்க போறோம் பிசி பில்ட் பண்றதா நம்ம மெயினா பார்க்க போறோம் அப்படினா இந்த BIOS பொறுத்த வரைக்கும் ஒரு பிசி பில்ட் பண்றது அப்படின்னா என்ன பிரைஸ்ல ஸ்டார்டிங் பிரதர் பிசி செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு ரெண்டு கேட்டகரியில இருக்கு பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கெட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரீஃபர்னிஷபிள் ப்ராடக்ட் போட்டு பண்றவங்க இருக்காங்க சோ நம்ம பேசிக் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6-7000ல இருந்து உங்களுக்கு ரன் பண்ணி கொடுக்கறவங்க இருக்காங்க சோ அது நம்ம அரேஞ்ச் பண்ணி வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் சோ மோஸ்ட் ஆஃப் ஆல் நாம வந்து பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டேக் எல்லாமே உங்களுக்கு GST ல வரங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா நியர்லி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 18-16000ல இருந்து நம்ம என்ட்ரி லெவல் வந்து நம்ம பண்றோம் ஓகே இன்க்ளூட் நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து சீல்டட் ஒன் பத்து போட்டு பண்ணலாம் இதே வந்து மார்க்கெட்ல வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறையே இருப்பாங்க ஏன்னா பட்ஜெட் வந்து என்ன பிரைஸ் வருது பிரதர் ப்ரோ 18,500 வருங்க அது வந்து இன்னத் டேட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஓகே சோ நீங்களே பாத்துக்கலாம் இது இது மட்டும் தனியா நம்ம வாங்குறதா இந்த எவ்வளவு பிரதர் ப்ரோ 4800 வருங்க அது வந்து இன்னத் டேட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆமா ஆமா ஓகே சோ என்ன டே பை டே பிரைஸ் மாறும் ஸ்டாக் வந்துட்டு உங்களுக்கு அப்கமிங் ஸ்டாக் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்ப என்ன ஷிப்மெண்ட் வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து டிமா
எடுத்துக்கும். ஸோ இப்போ 3200 MHz போடுறப்ப உங்களுக்கு அதை எடுத்துக்குமா அப்படிங்கிறதா க்வெஸ்சன். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா போர்ட்லையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஓவர் கிளாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ பயாஸில் வந்து பார்த்தீங்கன்னா XMP ப்ரொஃபைல்ஸ்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டோம்னா ஸோ நீங்கள் போடுற ரேமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அதே வந்துட்டு ஓவர் கிளாக் பண்ணி கொடுத்துரும். SSD வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிட் ஸ்டேட் டிரைவ் வாங்க 120 GB ஃப்ரம் என்ட்ரி லெவலுக்கு வந்துட்டு அது கஸ்டமர் வந்துட்டு வேணுங்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 120, 240, 480 அது கேட்டகரி வைஸ் இருக்கு. 980 செக்மெண்ட்ல உங்களுக்கு அந்த மாதிரி வரும். அவங்களும் ஒரு மைண்ட் செட் எப்படி அவங்க பட்ஜெட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றாங்க பில்லிங் பர்பஸ் ஸோ டேலி அந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஆஃபீஸ் பிசினஸ் கிளாஸ் சும்மா நார்மல் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பில்லிங் செக்மெண்ட். மிட் லெவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைசன் 5ல வந்துட்டு 5600X ப்ராசருங்க. ஓகே. ஸோ இது 6 Core 12 Threads உங்களுக்கு வரும் இந்த ப்ராசர்ல. ஸோ கோர் கவுண்ட் அண்ட் ஆல்சோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீட் வந்துட்டு அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைசன் செக்மெண்ட்ல உங்களுக்கு மொத்தம் 3 Series வந்துருக்கு. உங்களுக்கு ரைசன் 3ல வந்துட்டு வரது எல்லாமே உங்களுக்கு 3600, 3500 அந்த மாதிரி கேட்டகரி. சரிங்க. 4 சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4600G அந்த மாதிரி செக்மெண்ட்ல விட்டான். ரைசன் 5 இப்ப ரீசன்ட்டா லான்ச் பண்ணது. சோ இப்ப 6000 ப்ராசஸ் அண்டர்ல இருக்கு. சோ அண்டர் வந்து நெக்ஸ்ட் டிசம்பர் அந்த மாதிரி நவம்பர்ல உங்களுக்கு வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. மதர்போர்டு வந்து பாத்தீங்கன்னா B550 Series அதாவது பாத்தீங்கன்னா 5600 5th ஜெனுக்கு வந்து பாத்தீங்கன்னா B550 ஆர் எல்ஸ் வந்து X570 Series தான் கம்பேட்டபிள் சப்போர்ட் கொடுத்தது. இப்போ B450 Series வந்து கொடுத்துட்டாங்க. சோ B450ங்கிறது உங்களுக்கு என்ட்ரி லெவல் செக்மெண்டாவே ஆயிருச்சு. ஏன்னா இப்போ வந்து X570 Series X6 Series வர வர ஆரம்பிக்கிறப்போ 4 RAM ஸ்லாட் உங்களுக்கு வரும். 120 GB வரைக்கும் சப்போர்ட் ஆகும். வைஃபை வித் ப்ளூடூத் மதர்போர்டே உங்களுக்கு வந்துரும். இன்னைக்கு ரேட் கரண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15,600 அந்த ரேஞ்ச் தான் உங்களுக்கு வரும் போர்டு பிரைஸ். 600. அடுத்து SSD ஆல்ரெடி சொன்னதான் அது கஸ்டமரோட சொல்லோட மைண்ட் செட் எப்படி என்னங்கற பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி வருங்க. நாம இதுல வந்து பாத்தீங்கன்னா 250 GB SSD யூஸ் பண்ணிருக்கோம். சோ ஒவ்வொருத்தரும் 5 டாலர் கேட்பாங்க. சோ இது போக அடிஷனலா நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க் நம்ம செக்மெண்ட் வந்து ஆட் பண்ண தான் போறோம். அது கஸ்டமர் வந்து 1 TB 2 TB அவங்களோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். சோ அது வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நம்ம கொடுக்கிறது. அடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ற அப்படினா உங்களுக்கு கிராபிக்ஸ் கார்டு. சோ அது கஸ்டமர் நம்ம என்ன எப்படி யூஸ் பண்றோம் அவங்க என்ன யூசேஜ்க்காக யூஸ் பண்றாங்க டிசைனிங்கா இல்ல வந்து கேமிங்கோ அது வந்து அந்த மாதிரி அவங்களோட கேட்டகரி போறது. 1650 இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா DDR5 எடிஷன்ல வந்து 4 GB எடிஷன். டிசைனிங் செக்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டரிங் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நார்மல் சின்ன சின்ன எடிட்டிங் மிட் லெவல் வந்து அந்த மாதிரி பண்றதுக்கு நம்மளுக்கு தாராளமா உங்களுக்கு நல்லா இருக்கும். சோ ரெண்டர் ஆகிறது உங்களுக்கு ஸ்மூத் ஆகுற அளவுக்கு. டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளவு பிரதர் ஆகும்? டோட்டல் காஸ்ட் அரௌண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 60 to 65,000 அந்த மாதிரி வருங்க. சோ டிபெண்ட்ஸ் அப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் அது நம்ம கஸ்டமரோட என்ன சூஸ் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியா. சோ இந்த 1650 வச்சு பண்றப்போ ஒரு மிட்ல வச்சு நீங்க வந்து ஒரு கேமிங் ஒரு GTA 5 சம்திங் ஏதாவது ப்ளே பண்ற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு FPS தாராளமா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்குன்னு வச்சுக்கலாம். சரி, இப்ப இந்த மிட் லெவலுங்கும்போது இது வந்து ஜஸ்ட் கேமரா காட்டுக்காக நீங்க ஒரு ஐடியா கொடுக்கணும் இருக்கா இந்த கேமரா செட்டிங்க.
இதுவே அவங்களுக்கு வந்து இந்த இது வேணா எனக்கு வேற எது கொடுங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதான் ப்ராசஸர் என்ட்ரி லெவல்ல இருந்து டாப் எண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெடி ஸ்டாக்ல இருக்கு எல்லாமே வந்துட்டு மாடல் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். சோ இதுல வந்துட்டு நீங்க சூஸ் பண்றதா இதுதான் ஹையர் எண்ட் செக்மெண்ட்ல நம்ம வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி லெவல் போட்டோம் மிட் லெவல் போட்டோம். சோ இதுல டாப் எண்ட் சீரிஸ் உங்களுக்கு இதுல சோ இதுல நாம யூஸ் பண்றது காம்போனன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சோ இதுல நாம யூஸ் பண்ணிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரைசன் 9 சீரிஸ்ங்க 5950X ப்ராசஸருங்க 16 core 24 threads உங்களுக்கு. சோ ரெண்டரிங் அந்த மாதிரி செக்மெண்ட்ல நீங்க கேமிங் செக்மெண்ட்ல உங்களுக்கு லாக்னஸே வராதுன்னா நீங்க தாராளமா இந்த மாதிரி செக்மெண்ட்ல போலாம். நீங்க உங்களுக்கு எஸ்எஸ்டில ரெண்டு கேட்டகரி இருக்கு ஜென் 3 இருக்கும் ஜென் 4 இருக்கு உங்களுக்கு. சோ ஜென் 3 உங்களுக்கு இந்த செக்மெண்ட்ங்க ஜென் 4 உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சோ ரீட் ஜென் 4 எஸ் சரிங்க பிரதர். என்னன்னா உங்களுக்கு ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு 3000 சம்திங் இருந்துச்சுனா இது உங்களுக்கு அப்படியே டபுள் தான் ஆர்பிஎம் உங்களுக்கு இருக்கும். சரி சரி. சோ அதுதான் உங்களுக்கு ஜென் 4 ஓட டெக்னாலஜி உங்களுக்கு. ஓகே. சோ அது ரெண்டு டிஃபரன்ஸ்னா உங்களுக்கு அதல பாத்துறோம். RAM உங்களுக்கு அதே செக்மெண்ட் தான். நம்ம அதுல நம்ம ஆர்ஷியர்ல வந்து 16 GB கொடுத்திருக்கோம். சோ அது நம்ம கஸ்டமர் வந்து எப்படி போறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். சோ அவர் எவ்வளவு ஜிபி போறாரு என்னங்கறதை அவரோட இத பொறுத்துங்க. ஓகே. சோ போர்டு அடுத்த கேட்டகரி 570ல ஏஸ்ங்கற மதர் போர்டு உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு டாப் எண்ட் சீரிஸ் உங்களுக்கு. சரிங்க. சோ இதுக்கு அடுத்த வேரியன்ட்ல இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 128 GB RAM சப்போர்ட் ஆகும். டுவல் கிராபிக்ஸ் சப்போர்ட் ஆகும். இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ரெண்டு கிராபிக்ஸ் கார்டு நீங்க போறனால நீங்க இதல போட்டா சப்போர்ட் பண்ணிக்கலாம். வைஃபை வித் ப்ளூடூத் பை டிஃபால்ட் எல்லாத்துலயும் உங்களுக்கு டாப் எண்ட் சீரிஸ்ல வந்துரும். MSI ல டாப் எண்ட் கார்டுங்க உங்களுக்கு கேமிங் ஸ்ட்ரியோங்கிறது ட்ரிபிள் ஃபேன் வேரியன்ட்டோட உங்களுக்கு வரும். ஹீட் சிங்க் உங்களுக்கு ஹெவியா இருக்குன்னு வெச்சீங்களா மத்த கார்டு கம்பேர் பண்றப்போ. சோ அது கேட்டகரி வைஸ் இருக்குன்னு வெச்சீங்களா மாடல்ல. சோ MSI பொறுத்தவரையில மூணு வேரியன்ட் வருதுங்க. கேமிங் ஸ்ட்ரியோ ஒன்னு வரும். வெண்டஸ் னு சொல்லி உங்களுக்கு வரும். சூப்ரீம் எக்ஸ் னு சொல்லி வரும். சோ இந்த மூணு கேட்டகரியில உங்களுக்கு வந்து இதுல ஹீட் சிங்க் எல்லாமே உங்களுக்கு ஹெவியா இருக்கும். 3080 Ti. சோ 3090 இருந்துச்சு. சோ இன்னைக்கு மார்னிங் தான் ஒரு கஸ்டமர் சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ரெண்டரிங் செக்மெண்ட் டிசைனிங் செக்மெண்ட் கேமிங் செக்மெண்ட் நீங்க எதுக்கு வேணாலும் தாராளமா யூஸ் பண்ணலாம். 12 GB எடிஷன். இதுக்கு அடுத்த வேரியன்ட் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 GB எடிஷன் 3090. அதுதான் உங்களுக்கு டாப் எண்டுங்க. கார் ஷேர் வந்து SMBS பவர் சப்ளைங்க. சோ RM 1000. ஃபியூச்சர்ல கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா டுவல் கிராபிக்ஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தா அவருக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 1000 watts நாள் மினிமம் ரெக்யர்மெண்ட் இருக்கும். அதனால நம்ம இப்ப கொடுக்கறதே வந்து பாத்தீங்கன்னா RM சீரிஸ் உங்களுக்கு கார் ஷேர் 80+ கோல்ட் கேட்டகரியில சர்டிபிகேட்ல உங்களுக்கு வரும். சேசிஸ் வந்து பாத்தீங்கன்னா தெர்மல்டெக்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்னோ எடிஷன் ஒயிட் இருக்கு பிளாக் இருக்கு இந்த கேட்டகரியில. சோ இது ஃபுல் டவர் கேசஸ் பாங்க. இதுல நீங்க என்ன நாளைக்கு நீங்க டுவல் கிராபிக்ஸ் போறதுனால போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் நம்மளோட டெமோல வந்து பாத்துருப்பீங்களா. சோ லிக்விட் கூலிங் கிட் அந்த கிட் நீங்க போற அப்படினா உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். பர்టిక్యులர் எல்லா செக்மெண்ட்லயுமே பண்ண முடியாது. ஒரு பர்టిక్యులர் மாடல் செக்மெண்ட்ல மட்டும் தான் உங்களுக்கு அது ஆப்ஷன்ஸ் இருக்கும். அத நம்ம உங்களுக்கு இதல பண்ணிக்கலாம். இது ஒட்டுமொத்தமா சேர்த்து நமக்கு கிட்ட அப்ராக்ஸிமேட் என்ன பிரைஸ் பிரதர்? அப்ராக்ஸ் பிரைஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏனா இது டே பை டே சேஞ்ச் ஆகும். சோ அப்படி அப்ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 280,000 அந்த மாதிரி 250,000 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அது டிபெண்ட் பண்ணி ரேட்ல 250,000 அப்ராக்ஸிமேட் வரலாம். அதே மாதிரி என்ன அப்படினா இப்ப நீங்க உள்ளுக்குள்ள பயாஸ் சொல்லும் போது என்ன சொல்லுங்க அப்படின்னா ஆடியன்ஸ் ஒரு இதாக மைண்ட் செட்ல வராங்க. அவங்களுக்கு தேவையான பொருள் அவங்க எடுத்துக்கிறாங்க, பில் போடுறாங்க, அவங்களே அங்கே போய் ஃபிட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அப்படி எல்லாரும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலவங்க எங்களை மாதிரி தெரியாதவங்க என்ன ஏதுன்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வரவங்க நீங்கள் என்ன பிற உங்க சைடு சப்போர்ட் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற கட்டு தான். அவுட் ஆஃப் ஹண்ட்ரட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% ஆஃப் பீப்பிள் வந்துட்டு யாருக்குமே ஒன்று வந்துட்டு அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் தெரியாது. கண்டிப்பாக. ஸோ ஏன்னா ரொம்ப அவுட்டர்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு தெரியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் சூஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம். ஸோ என்ன யூசேஜுக்காக எடுக்கிறீங்க, நீங்கள் என்ன பர்பஸ் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு நம்ம சஜஷன் கொடுக்கலாம். ஸோ அது போது இன்டெல்லோ ஒரு AMDயோ அது அவங்களோட கஸ்டமரோட இதை போகிறது. நம்ம ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் சொல்லுவோம், எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம லோயர் எண்ட்ல இருந்து நம்ம அதனால ஸ்டாக் வச்சுக்கிற ரீசன் இதுதான். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஷன் கொடுப்போம். இந்த யூசேஜாக நீங்கள் இதுக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பியூர்லி கேமிங் போறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிட் வேரியன்ட்ல போறவங்க இன்டெல் போவாங்க. என்ன ரீசன், அது சிங்கிள் கோர்ல ரன் ஆகிறப்போ அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இதே கொஞ்சம் டாப் எண்ட்ல போறவங்க ரைசன் போவாங்க. ஏன்னா கோர் கவுண்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும், ரெண்டரிங் நல்லா இருக்கும். ஸ்டார்டிங் என்ட்ரி லெவல்ல ஒரு 20,000 இருந்து அப்ராக்சிமேட்டா வச்சு இப்போ 31.5 lakhs வரைக்கும் காமிச்சிட்டீங்க. அடுத்தது என்னென்ன காம்பனன்ஸ் இருக்கு, அதனுடைய தனிப்பட்ட பிரைஸ் எவ்வளோ, ஆன்லைன்ல பிரைஸ் எவ்வளோ, உங்க பிரைஸ் எவ்வளோ, அது மட்டும் கம்பேர் பண்ணி காட்ட முடியாது. அடுத்த செக்மெண்ட் மெயின் GPU. ஸோ இப்போ இருக்கிற ரொம்ப ரொம்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா தங்கம் சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அதுதான் ஜிபியோட இன்னைக்கு பிரைஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. டே பை டே வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் போயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா என்ட்ரி டு டாப் எண்ட் வரைக்கும் உங்களுக்கு சீரியஸ் எல்லாமே இருக்கு. நம்ம அதை பார்த்தலாம் ப்ரோ. நம்ம என்ட்ரின்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா GT 730 கார்டு ப்ரோ ஆக்சுவலா. ஸோ இது 2 GB எடிஷனுங்க. சரிங்க. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்கன்னா GT 710 2 GB வந்துருந்தது. அது எண்ட் ஆஃப் லைஃப் பண்ணிட்டாங்க. இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுற எல்லாமே GT 730 தான் வந்துட்டு உங்களுக்கு வரப்போறதுல 730 தான் 2 GB உங்களுக்கு. ஸோ ஓல்ட் ஸ்டாக் இருந்தா மேபி பழைய பக்கம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஷாப்ல இருக்கும். ஸோ இப்போ வர ப்ரொடக்ஷன் எல்லாமே 730 தான் வந்து பண்ணிட்டு இருக்கு. 730 இன்னது தேதியில நமக்கு என்ன பிரைஸ் வருது, ஆன்லைன்ல என்ன பிரைஸ் வருது? கண்டிப்பா ப்ரோ. ஸோ இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்ஸ் 4400 அந்த ரேஞ்ச் வருங்க உங்களுக்கு. 4400 ரூபாய். ஸோ ஆன்லைன் பிரைஸ் நிலையில அப்ராக்ஸ் உங்களுக்கு வந்து 5000 எபோவ் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல ரொம்ப அதிகமா தான் இருக்கும். ஓகே. ஸோ அதை நம்ம வேணா செக் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ நீங்க என்ன பாத்தீங்கன்னா கூட கண்டிப்பா அவங்களும் செக் பண்ணா கூட அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஆன்லைனை தாண்டிலும் இப்போ நம்ம கோயம்புத்தூர்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அங்கெல்லாம் தாராளமா பாக்குறவங்க வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கேட்டுட்டு வரலாங்களா? தாராளமா வரலாம் ப்ரோ. நீங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, நீங்க 4 கடை 40 கடை நீங்க தேடிட்டு கூட நீங்க வரலாம். என்ன ரீசனுக்காக சொல்றேன்னா, ஸோ MSI யோட அத்தரைஸ் நாங்க தான்.
ரீஜனல் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம தான். சோ இங்க இருந்தா நம்ம மத்த ஷாப்புக்கு நம்ம கொடுப்போம். சவுத் ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா போற லொகேஷனுக்கு இங்க இருந்தா எல்லாம் இங்க இருந்தா பக்கம் போகும். ஓகே ஓகே. சோ எம்எஸ்ஐ ஓட ஆத்தரைஸ் நம்ம தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எம்எஸ்ஐ சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வேட் டு பைல வந்து நீங்க செக் பண்ணாலும் நம்மளோட லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பயாஸ் தான் உங்களுக்கு வந்து நேம் வரும். உங்களுக்கு அப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் தாராளமா நீங்க வந்து கோயம்புத்தூர்ல எந்த ஷாப்லனாலும் இந்த இவர் சொல்லிருக்க இன்னது பிரைஸ் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. சோ அன்னைக்கு நீங்க கம்பேர் பண்ணும்போது என்ன பிரைஸ் அப்படிங்கறத கோட் பண்ணிட்டு பிரதர் ரெடி பிரதர் இந்த ஷாப்ல இந்த பிரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இவங்களால் ஃபார் பெஸ்ட் என்ன பண்ண முடியும் தாராளமாக பார்த்து பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு மிட் வேரியன்ட் உங்களுக்கு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1650 4GB எடிஷன் வாங்க. இது டிடிஆர் 5 கேட்டகரியில் வருதுங்க. ஸோ நார்மல் சின்ன சின்ன எடிட்டிங் நார்மல் கேமிங்ஸ் அந்த மாதிரியே பண்ணுறவங்களுக்கு இது போகும். டுவெல் ஃபைனோட உங்களுக்கு வரும். ஓவர் கிளாக் பண்ணிக்கலாம், நீங்கள் ஓசி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. 24,300 அந்த ரேஞ்ச் வரும் ப்ரோ. இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,300. அப்புறம் சொல்லி ஆன்லைனில் பார்க்கும்போது ஒரு 28,000 to 30,000 அண்டே உங்களுக்கு வரும். கண்டிப்பாக 30-70 சீரீஸுங்க. ஸோ கொஞ்சம் வந்து டாப் எண்டுக்கு நம்ம போகலாம். அடுத்தது ஓகே 8GB எடிஷனுங்க. ஸோ ட்ரிபிள் ஃபேன் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எம்எஸ்சியில் 3 கேட்டகரி வரும்னு. இது கேமிங் Z Trio-ங்கிறது உங்களுக்கு டாப் எண்ட் சீரிஸ்ங்க. சோ ஹீட் சிங்க் ஹெவியா இருக்கும். ஓவர் கிளாக் எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இதுல வந்துரும். மத்த பக்கம் நீங்க கம்பேர் பண்ணாலும் சரி நம்ம ஷாப் நான் ஓபன் ஆ இதுல சொல்ற ஒண்ணுமே இல்ல. கொடுக்க பிரைஸ்லயே நான் உங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. சரிங்க. இதனோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட்லி 84,500 வரும் இன்னைக்கு ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா. இதுல உங்களுக்கு இன்னொரு எடிஷன் இருக்கு. நான் அதுவும் உங்களுக்கு வேணா காமிக்கிறேன். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கஸ்டமர் வந்து பிரைஸ் கம்மியா கேட்பாங்க. அப்படி போறப்ப வந்து பாத்தீங்கன்னா 3070 உங்களுக்கு டுவல் ஃபைன் எடிஷன் இருக்குது. வெண்டஸ்ங்கிறது இது 2X எடிஷன். ரெண்டுலயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீட் சிங்க் ஹெவியா இருக்கும். அதுதான் சேஞ்சஸ் உங்களுக்கு. இது 78,500 அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. 78,500 பிரதர் இன்னது தேதியில இதனோட MRP எவ்வளவு பிரதர் வரும்? 1.20 அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு வரும். 1.20 வருது. எப்படி அப்ப எப்படி பிரதர் உங்களால முடியும்? அதாவது பாத்தீங்கன்னா MSI ஓட ஆத்தரைஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிருந்தேன். சோ இது டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா MSI ல இருந்து வரும். டீலர் டு டீலர் வந்து போறப்ப வந்து பாத்தீங்கன்னா செட் ஆஃப் லிமிட்ஸ் இருக்கு உங்களுக்கு. சோ அதுக்கு வந்து NVIDIA பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் ஆகாது, AMD பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் ஆகும். சோ அப்படிங்கற பட்சத்துல பாதி பேர் இதுக்கு போவாங்க. இது இன்னது தேல நமக்கு என்ன பிரைஸ் வருது? கேமிங் எக்ஸ்ட்ரியோ நான் சொல்றது MSI ரோ டாப் எண்ட் சீரிஸ்ங்க. நியர்லி உங்களுக்கு 6800 XT 106,500 அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. 106,500. சோ இதனுடைய பிரைஸ் ஆன்லைன்ல எவ்வளவு இருக்குன்னு கம்பேர் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட்னாலும் பிரதரோட நம்பர் நான் கீழே ஸ்க்ரோலிங் கொடுக்குறேன். அன்னத்து தேதியில் என்ன பிரைஸ் இருக்குன்றது பிரதர் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் மதர் போர்டில் உங்களுக்கு இன்டெல் AMD ரெண்டு கேட்டகரி. இந்த ரோஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்துட்டு மேலே ஃபர்ஸ்ட் அண்ட் ட்ரூ ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா AMD செக்மெண்ட்ஸ் வருதுங்க. சரிங்க. ஸோ இன்டெலோட ஸ்டார்ட் ஃப்ரம் உங்களுக்கு வந்துட்டு பாட்டம் இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலோட செக்மெண்ட்ஸுங்க. சரிங்க. ஸோ இதில் மைனிங் போர்டு உங்களுக்கு இருக்கு. பிரைஸ் எடுத்துனா ஸ்டார்டிங் ஃப்ரம் என்ன பிரைஸ்ல வரும்? ஸ்டார்ட் ஃப்ரம் உங்களுக்கு 4,300 இருந்து என்ட்ரி மாடல் அந்த ப்ரீவியஸ் சொன்னது மாதிரி. ஆமாங்க. ஸோ அது என்ட்ரி லெவலுக்கு நம்ம பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அடுத்த மிட் வேரியன்ட் அதுலேயே உங்களுக்கு 4 ரேம் ஸ்டார்ட் செக்மெண்ட்ஸ் அந்த மாதிரியே வேணும்னா உங்களுக்கு MSI வந்து B40 ப்ரோ வீடியோ மேக்ஸும் சொல்லி மதர் போர்டு வரும் ப்ரோ. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ரேம் ஸ்லாட்டுங்க. 64GB ரேக் சப்போர்ட் ஆகும். M.2 NVMe ஸ்லாட்டும் உங்களுக்கு இருக்கும். வைஃபை ப்ளூடூத் மட்டும் உங்களுக்கு வராது என்ட்ரி மாடலில். ஓ சரி சரி சரி. ஸோ இது உங்களுக்கு அப்ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6800 அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு மதர் போர்டோட ப்ரைஸ். 6800. அதாவது டாப் எண்ட் சீரிஸ். அதாவது B40 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை வித் ப்ளூடூத்தோட வந்து போகணும்னா உங்களுக்கு வந்துட்டு GB வரும் அவர் சொல்யூஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 128GB வேரியன்ட் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். 4 ரேம் ஸ்லாட்டுங்க. வைஃபை வித் ப்ளூடூத் உங்களுக்கு டிஃபால்ட்டாக மதர் போர்டில் உங்களுக்கு வந்துடும். ஹீட் சிங்க் கூட உங்களுக்கு வரும்னு வச்சுங்களா. ஸோ VRM எல்லாம் உங்களுக்கு இதில் அதிகமாக இருக்கும். இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,900 to 12,600 அந்த ரேஞ்ச் வருங்க. ஓகே. இந்த டேட்டில் இதனுடைய MRP அண்ட் ஆன்லைன் பிரைஸ் பிரதர் அப்ராக்ஸிமேட்டா? நேரில் உங்களுக்கு 13,800 இருந்து 14,000 மேலே வரைக்கும் உங்களுக்கு வரும். ஸோ இது உங்களுக்கு X570 உங்களுக்கு வந்துட்டு MSI கொஞ்சம் டாப் எண்ட் வேரியன்ட் வச்சுங்களா. ஸோ 4 ரேம் ஸ்லாட் 128GB சப்போர்ட் ஆகும். வைஃபை வித் ப்ளூடூத் உங்களுக்கு மதர் போர்டு உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. VRM எல்லாமே உங்களுக்கு இதில் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களா. ஸோ இதில் போர்டோட அவுட் புட் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ போர்டு என்ன இதில் இருக்குன்ட்டு. ஸோ போர்ட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்க்கும் உங்களுக்கு வந்துட்டு இதில் ஃபேன் வந்துடும் உங்களுக்கு. ஓ ஓகே பரவாயில்ல. இதனுடைய காஸ்டிங் பிரதர் இது 19,000 வரும் உங்களுக்கு. ஓகே. இன்ன தேதியில் 19,000 வருது. இது வரைக்கும் நம்ம காமிச்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்டிவ் மாடல்ஸ் மட்டும் தான் நம்ம காமிச்சோம். இது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் மாடல்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இதில் நம்ம ஒன்றும் வந்து மிட் வேரியன்ட் இருக்கு. மிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை வித் ப்ளூடூத் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எல்லா வேரியண்ட்டுமே இருக்கு. ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி கஸ்டமர் உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிங்க் ஆரல்ஸ் வந்துட்டு ஒரு கால் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாடலோட ப்ரைஸ் வேணுமோ நான் உங்களுக்கு அதனால் கொடுத்துறேன். உங்களுக்கு ப்ரீபில் லிக்விட் கூலர்ஸ் பாங்க. ஸோ அதில் ஸ்டார்ட் ஃப்ரம் உங்களுக்கு சிங்கிள் ஃபேன் ரேடியேட்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபேன் கேட்டகரி வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. பிராண்டட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MSI, NGXT கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட்ஸ், ஃபிராக்டல் டிசைன் அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரைஸஸ்
பண்ணலாம் பிரதர். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சிங்கிள் ஃபேன் ரேடியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3200 இருந்து ஸ்டார்ட் ஆகும் bro. 3200 இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரி சரி. சோ அப் டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 16000 வரைக்கும் நீங்க போற மாடல்ஸ்லாம் இருக்கு அதுல. சோ சிங்கிள் ட்ரிபிள் டுவல் அது கேட்டகரி இருக்குன்னு வெச்சுக்கலாம். சோ அதுல உங்களுக்கு LED டிஸ்ப்ளே, உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா CPU-ஓட டெம்பரேச்சர் எல்லாமே உங்களுக்கு அதுல மானிட்டர் பண்றோம்ங்கறது உங்களுக்கு நீங்க அதுல பார்க்கலாம். இந்த கூலர் பாருங்க. சோ இது வந்து 12 ஜென் சப்போர்ட்டோட உங்களுக்கு வரும் இந்த மாடலுங்க. சரிங்க. சோ லியான்லியோட கேலக்ஸி செக்மெண்ட்ங்க. 40mm ரேடியேட்டர் உங்களுக்கு வருங்க. அதாவது ரெண்டு 120 ஃபேனோட உங்களுக்கு வரும். சரிங்க. சோ இதுல வந்து 12 ஜென் கூடான சாக்கெட் உங்களுக்கு இதுல வந்துரும் பை டிஃபால்ட்டா. ரைட் ரைட். சோ இதுக்கு ப்ரீவியஸா வந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாக்கெட் இருக்காது. சோ செப்பரேட்டா நான் வாங்கி கனெக்ட் பண்றப்பல இருக்கும். இந்த மாடல் பை டிஃபால்ட்டாவே உங்களுக்கு வந்துருது. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 8450 அந்த ரேஞ்ச் உங்களுக்கு வரும். 8450. ஓகே. இது ஏதோ நம்ம ஆன்லைன்ல பார்த்தனா அப்ராக்ஸிமேட்டா பிரதர். நீலே 9000 என்னப்ப உங்களுக்கு அந்த மாதிரி வரும். டே பை டே வேரியஸ் ஆகும் உங்களுக்கு. இன் ஸ்டாக் நம்ம கிட்ட இருக்குது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் வேரியேஷன் கேத்த மாதிரி உங்களுக்கு மாறும் உங்களுக்கு. சோ ஷிப்மென்ட்க்கு ஏத்த மாதிரி மாறுங்க. அடுத்து என்ன பிரதர் பார்க்கலாம். சோ அடுத்தது பவர் சப்ளை பார்க்கலாம் ப்ரோ. ஸ்டார்ட் ஃப்ரம் உங்களுக்கு வந்து 450 வாட்ஸ்ல இருந்து உங்களுக்கு என்ட்ரி சப்போர்ட்ஸ் உங்களுக்கு வரும். சோ 80 பிளஸ் ஒயிட் கேட்டகரியில உங்களுக்கு வரும் எல்லாமே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 450 வாட்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2300 அந்த ரேஞ்ச் உங்களுக்கு வரும். இதே இதெல்லாம் உங்களுக்கு வந்து 550 வேரியன்ட் இருக்கு உங்களுக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80 பிளஸ் ஒயிட் கேட்டகரியில வர மாடலுங்க. இது உங்களுக்கு 2600 உங்களுக்கு 2500 உங்களுக்கு வரும். சோ 550 வாட்ஸ் பவர் சப்ளை உங்களுக்கு இது ஒயிட் கேட்டகரியில வரது. கேட்டகரி வைஸ் இருக்கு, பிராண்ட் வைஸ் உங்களுக்கு இருக்கு. ஸ்டார்ட் ஃப்ரம் 450, 550, 650 அப்டு உங்களுக்கு நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பட்ட ஒரு டாப் அண்ட் சீரிஸ்ங்க 1000 வாட்ஸ்ங்க 1600 வேரியன்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. கோல்டன் இதெல்லாம் சொல்லிருக்கீங்க. எஸ், 80 பிளஸ் கோல்ட் கேட்டகரி சர்டிஃபிகேட்ல உங்களுக்கு இருக்கு. பிரான்ஸ் ப்ரான்ஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கு. பிளாட்டினம் சீரிஸ் வரைக்கும் இருக்கு ப்ரோ. கேபினெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் உங்களுக்கு ஒரு 1900 2000ல இருந்து உங்களுக்கு வந்து ஒன் சைடு டெம்பர்ல உங்களுக்கு வரும். சோ அது கேட்டகரி வைஸ் உங்களுக்கு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து என்ட்ரி மாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2200 அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. ஃபுல் சைஸ் உங்களுக்கு வந்து எல்லா சைடு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாசி லுக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சோ இதுல பை டிஃபால்ட் ஒரே ஒரு ஃபேன் மட்டும் தான் உங்களுக்கு வரும். அடிஷனலா உங்களுக்கு 5 ஃபேன்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி உங்களுக்கு செக்மெண்ட் நீங்க வந்து போற பிரைசிங் கேத்த மாதிரியும் சரி, குவாலிட்டி உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். பிளஸ் ஃபேன்ஸ் உங்களுக்கு அதிகமா வரும். சரிங்க. சோ நான் லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் நான் காமிக்கிறேன். நீங்க செக்மெண்ட் நீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. ஆனா ஸ்டார்டிங் ஃப்ரம் எவ்வளவு சொன்னீங்க? 1900 ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே. வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் உங்களுக்கு வந்து என்ட்ரி லெவல் 19 இன்ச் மாடல்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. இந்த மாடலோட அப்ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8200 அந்த ரேஞ்ச் உங்களுக்கு வரும். சோ 1200. எஸ் ப்ரோ. ஆமா. சரிங்க. இது வந்து உங்களுக்கு 18.5 இன்ச்ங்க வித் உங்களுக்கு வந்து HDMI ஆப்ஷனோட உங்களுக்கு இந்த மாடல்ல வரும் உங்களுக்கு. 19 இன்ச் வந்து விட்டீங்கன்னா அடுத்து 24 இன்ச் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. 22, 24, 27, 32 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. 24 செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கேமிங் செக்மெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங் செக்மெண்ட்ல வரும். 160 வேர்ட்ஸ் ஓவர் கிளாக் நீங்க பண்ணலாம். 0.5 ms உங்களுக்கு வரும். சோ பியூர்லி ஃபார் கேமிங் செக்மெண்ட்ஸ் ஏன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கேமர்ஸ் எல்லாம் வந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி வரும். சோ இல்ல எனக்கு பட்ஜெட் வைஸ்ல எனக்கு வந்து டிசைனிங் வேணும்னா டெல் இந்த மாதிரி வந்து 24 இன்ச் ஐபிஎஸ் பேனல் உங்களுக்கு வரும். பெசல்லஸ்ங்க இதெல்லாம் கலர் கரெக்ஷன் பண்ணிருப்பாங்க. கலர் அக்யூரசி வந்து நோட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டுடியோல இருக்கிறவங்க எல்லாமே இதெல்லாம் வந்து அதிகமா ப்ரொசீட் பண்ணுவாங்க. என்னோட பிரைஸ் அப்ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12900 அந்த ரேஞ்ச் உங்களுக்கு வரும். 2K செக்மெண்ட் இருக்கு மாண்டிலே வந்து பாத்தீங்கன்னா. ப்ரோ ஆர்ட் சீரிஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அசஸோட வந்து பாத்தீங்கன்னா 2K செக்மெண்ட்ல வர மாட்டிருங்க. சரிங்க. சோ கலர் அக்யூரசி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். sRGB அந்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு sRGB ல கலர் அக்யூரசி வந்து பாத்தீங்கன்னா 100% உங்களுக்கு நல்லா இருக்கும். சோ இது 27 இன்ச்ல இருக்கு, 24 இன்ச் அந்த மாதிரி கேட்டகரி வைஸ் இருக்கு. அடுத்தது கேமிங் செக்மெண்ட்ங்க. சோ கேமிங் போயிட்டோம்னா அசஸோட டஃப் சீரிஸ் உங்களுக்கு வந்து இதுல 27 இன்ச் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைட் ஸ்கிரீனா உங்களுக்கு வரும். 240 ஹெர்ட்ஸ் உங்களுக்கு இதுல வரும் உங்களுக்கு. 0.5 ms உங்களுக்கு வரும். என்விடியோட ஜி சிங்க் அண்ட் ஆல்சோ வந்து ஃப்ரீ சிங்க் ரெண்டுமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு. ஓகே. இப்போ கரெக்ட் காம்ஸ்ல இந்த ஸ்ட்ரைட்டானதா காம்ஸ் கர்வ்டு மாடல் இருக்கு ப்ரோ. கர்வ்டு மாடல் 24 இன்ச்ல இருக்கு, 27 இன்ச் எல்லா கேட்டகரியிலும் உங்களுக்கு இருக்கு. 27 இன்ச் MSI உங்களுக்கு வரும் கர்வ்டு செக்மெண்ட்ங்க. சோ வித் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 165 1 ms உங்களுக்கு கலர் இது உங்களுக்கு வந்து கேமிங் செக்மெண்ட்ல வர மாடலுங்க. சரிங்க. சோ இதோட அப்ராக்ஸ் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 22100 அந்த ரேஞ்ச் உங்களுக்கு வரும். ஆக்சசரிஸ் போறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு PC செக்மெண்ட்ஸ்க்கு தேவையானங்கிறது எல்லாமே உங்களுக்கு அதுல கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மவுஸ் செக்மெண்ட்ங்க. சோ அதுல வந்து பிராண்ட் செக்மெண்ட் அதாவது உங்களுக்கு DP அட்ஜஸ்ட்மென்ட் உங்களுக்கு அதிகமா வரும். அப்ப இதெல்லாம் கொஞ்சம் பிரீமியமா இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல. சோ இது உங்களுக்கு வெயிட் நீங்க வேணுங்கற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். நீங்க பார்த்துட்டு நீங்க மாத்திரை அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சோ அது மாடலுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வரும். அசஸோடது MSI ஓடது உங்களுக்கு ஆன்டி ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட் வைஸ் உங்களுக்கு இருக்கும். எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு அதிகமா இருக்கும். சோ DP வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து உங்களுக்கு 3200 இருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னொன்னு 4800 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. 6000 வரைக்கும் வர மாடல்ஸ் இருக்கு. அதுல லாகிடிக் செக்மெண்ட் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம் என்ட்ரி லெவல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300-350 வரைல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங் மவுஸ் 6 பட்டன் மவுஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். சரிங்க. சோ அப் டு உங்களுக்கு வந்து 12000 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து வயர்லெஸ்ல வர மாடலா இருக்கு. கீபோர்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல மெக்கானிக்கல் சுவிட்ச் நார்மல் பேக் லைட் அந்த மாதிரி வந்து வேரியேஷன் நிறைய இருக்கு. MSI ஓட GK30ங்கிறதுங்க. சோ இந்த மாடல் வந்து செமி மெக்கானிக்கல் சுவிட்சும்பாங்க. ஸ்பெல் ரெசிஸ்டன்ட் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இதுல இருக்கும். மதர் போர்டோட வந்து நீங்க சிங்க் பண்ணிட்டீங்கன்னா RGB கனெக்ஷன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி லைட் செட்டிங்ஸ் எல்லாமே நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கிட்ட பிரைஸ் பிரதர் அப்ராக்ஸிமேட்டா 2900 அந்த ரேஞ்ச் வரும் ப்ரோ உங்களுக்கு மாடல். சரி சரிங்க. கீபோர்டு வித் மவுஸ் காம்போ பேக் இருக்கு ஆன்டி ஸ்போர்ட்ஸ் பிராண்ட்ல. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு வரும். பிளஸ் RGB LED ஸ்ட்ரிப்ஸ்ங்க. சோ ஓவர்தர் கேபினட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிப் வந்து பார்க்கணும் சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட் உங்களுக்கு வந்து இதுல வரும். ஃபேன் செக்மெண்ட் அது வந்து காம்போ பேக்க உங்களுக்கு வரும். இதெல்லாம் மதர் போர்டுல நீங்க சிங்க் பண்ணிக்கலாம் வேணுங்கற மாதிரி. சோ ஸ்பீக்கர் செக்மெண்ட்ஸ்ங்க. சோ அது 2.0 சப்வூஃபரோட வர மாடல். ஜாய்ஸ்டிக் வந்து வயர்லெஸ் அண்ட் ஆல்சோ வயர்ட். அது பிராண்ட் வைஸ் ஏத்த மாதிரி உங்களுக்கு வரும். கேமிங் சேரும் இருக்கு நமக்கு. MSI ஆன்டி ஸ்போர்ட்ஸோட வந்து பாத்தீங்கன்னா கேமிங் சேர்ஸ் ரெடி ஸ்டாக்ல இருக்கு. பென் டிரைவ் செக்மெண்ட்ஸ்ங்க, தெர்மல் பேஸ்ட்ங்க, 7.1 ஆடியோ கண்ட்ரோலருங்க, USB ஓட ஹப்ங்க, ஹார்ட் டிஸ்கோட என்க்ளோசர்,
ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு கேசிங் போட்டு யூஸ் பண்ணுற அந்த ஹப் செக்மெண்ட்டுங்க. இதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டர் செக்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து கவர் ஆயிரும். ஸோ அதில் வந்துட்டு என்ட்ரி மாடல், அதில் வந்து டாப் அண்ட் சீரிஸ் ஏசி 1200 உங்களுக்கு எல்லா மாடலுமே உங்களுக்கு வந்து ரெடிஸ்டாக்ல இருக்கு. ஸோ அது போய் அக்சசரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்செட் பிளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிள் செக்மெண்ட்ஸுங்க, டிஸ்பிளே போர்ட் கேபிள், HDMI கேபிள், RC கேபிள், 0.6 கேம், HS35 வந்து உங்களுக்கு கேமிங் செக்மெண்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். இதில் வந்துட்டு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லையா எல்லா ஆப்ஷன் எக்ஸ்பாக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் மாடல் ஏதாவது என்கொயரி வேணாலும் நீங்கள் ஜஸ்ட் பிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிலேயே நம்ம உங்களுக்கு பிரைசிங் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம ஷாப் பொறுத்தவரைக்கும் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் எப்படி பண்ணி கொடுக்குறீங்க ப்ரோ? கொரியர் ஆப்ஷன் இருக்கு ப்ரோ, டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ கஸ்டமர் எப்படி வந்துட்டு கேட்கறாங்களோ, ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தர் கொரியர்ல கேட்பாங்க, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஆர் சம்திங் வந்து இதில் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்ல கேட்பாங்க, பண்ணிக்கலாம். ஸோ வித் உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஆப்ஷனோடய நம்ம போட்டுக்கலாம். நம்ம கொரியர் நம்ம பண்ணுறப்பில இருந்தாலும் இது வந்து ஒன்லி தமிழ்நாடு மட்டுமா பிரதர், ஆல் ஓவர் இந்தியா கொடுக்கு? இல்லை ப்ரோ, ஆல் ஓவர் இந்தியாவும் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். கொரியர்ல வந்துட்டு ஏர் கார்கோஸ்னு நம்ம வந்துட்டு போகிற நாள் போகலாம் கொடுக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு பை டிரான்ஸ்போர்ட் ரோட்வேஸில் நம்ம பண்ணிக்கலாம். பட் ஆனால் இப்போ நீங்கள் காமிச்சது எல்லாமே வந்து பிசி, அந்த அது சார்ந்த பொருட்கள் தான் காமிச்சிருக்கீங்க. அப்போ நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் பிசி மட்டும்தானா, லேப்டாப்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை ப்ரோ? அதாவது லேப்டாப் செக்மெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் எம்எஸ்ஐயோட ரீஜனல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆசஸோடது, லெனோவோடது. ஸோ அது நம்ம டைம் டியூரேஷனுக்காக வந்து நம்ம அதை பற்றி அதிகமாக பேசல. நம்ம எல்லா செக்மெண்ட்ஸுமே வந்து மல்டி பிராண்டட் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க, ஸோ எல்லாமே ரெடிஸ்டாக்ல இருக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். டைம் டியூரேஷன் காரணமாக இப்போதைக்கு இந்த வீடியோவில் வெறும் இது மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் உங்கள் லேப்டாப் பற்றி மட்டும் தனி செக்மெண்ட்டை வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்னும் ஏதாவது பர்பஸில் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளோர் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் கருத்துக்களை தாராளமாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அடுத்த வீடியோ கூட அப்லோட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ பிரதர், வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துருக்குற என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க யாராச்சும் பார்த்துட்டு நம்ம கடையில் வந்து வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து கோயம்புத்தூர்லேயே ஃபார் பெஸ்ட்டாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி நம்ம சேனல் மூலமா வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்காக ஏதாச்சும் கிஃப்ட்டோ ஆஃபரோ காம்ப்ளிமெண்ட்டோ ஏதாச்சும் ஒன்று அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணலாம். கண்டிப்பாக என்ன பண்ணலாம் பிரதர்? உங்கள் மூலமா வரவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி செக்மெண்ட்ஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க நம்மளோட பட்ஜெட் அவங்க வந்து என்ன சூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேமிங் மவுஸோ ஒரு ஆன்டி வைரஸோ, ஸோ ஒரு மவுஸ் பேட், அதாவது ஃபுல் லென்த் மவுஸ் பேட், கீபோர்டு வித் அந்த மாதிரி செக்மெண்ட். ஸோ அந்த மாதிரி செக்மெண்ட்ல நம்ம நம்ம சைடில் என்ன ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அந்த டேக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு மோக்லி வரணும்னு.